ஹாய் எவ்ரிவன். கனகாலமாக அந்த இப்படி ஒரு சீரீஸ் ஆஃப் டாபிக் கொண்டு செய்யணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கு இன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ணோம்னு யோசித்தேன். ஒன்று முதலாவது ரீசன் வந்து இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் பவர் கட், அப்போ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செய்வோம்னு சொல்லி வேறு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதுக்கு இதில் ஒன்றும் செய்யலாமல் இருந்துச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் இதை நான் கண்டினியூ பண்ணலாம், நீங்களாம் சொல்லப்படும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் நான் அதை ஒரு சீரீஸாகவோ இல்லாட்டி ஒரு டாபிக் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் டாபிக் வீடியோ சீரீஸ் மாதிரி செய்யலாம்னு இருக்கிறேன். பட் நான் எடுத்துக்கொண்ட டாபிக் என்னென்னு சொன்னால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஏன்னா நான் ஒரு சர்டிஃபைட் ட்ரெய்னர், அதோட 14 இயர்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதால எனக்கு இருக்கிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணுன்றதும் உங்களோட ஃபீட்பேக்ஸை வச்சோ அதை லேர்ன் பண்ணி சம்திங் ஐ ஹாவ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி ஆச்சு அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இஸ் வெரி லிமிட்டட்ன்றதால நான் ஒரு ஷார்ட் டைம் மேபி 5 to 7 minutes பிகாஸ் ஐ ஆம் யூஸ் டு த என்னடா இப்போ எல்லாருமே ஒரு ஷார்ட் வீடியோஸ் தான் பார்க்குறதுக்கு ரெடி. ஒரு 10 minutes 20 minutes வீடியோ நோ ஒன் இஸ் ரெடி டு வாட்ச் தட் ஓ லிசன் டு தட். அப்போ நீங்கள் பார்க்குற டிக்டாக் வீடியோஸாக இருக்கட்டும், கண்டென்ட் வீடியோஸாக இருக்கட்டும், வி ஹாவ் டு மேக் இட் ஷோர்ட். ஏன்னா எல்லோரும் ஒரு 1 or 2 minutes தான் நாங்கள் பார்க்குற விஷயங்களில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி. ஏன்னா எல்லோரும் பிஸி, தங்களோட தங்களோட வேலையில் வேலை இல்லாதாக்கள் கூட இப்போ பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா எல்லோருமே பிஸி தான். ஏன்னா யார் பிஸி இல்லாதுன்னு நாங்கள் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிடாது நார்மலாக. இப்போ ஏன்னா ஒரு வெல் ட்ரெஸ்டாகவும் க்ரூம் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போட்டோ இல்லாட்டி ஒரு வெல் ட்ரெஸ்ட் லேடியாக இருக்கட்டும் அவர் நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கிறான்னு சொல்லி பார்க்க தெரியும். பட் மேபி இப்போ ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸோடே அவர் எல்லாரையும் கூட குவாலிஃபைடான ஆக்களும் இப்போ நார்மலாக ஃபீல்டில் பார்க்கலாம். மேபி எக்ஸாம்பிளுக்கு ஐடி ஃபீல்ட். ஸோ அதை நாங்கள் ஆக்களை பார்த்து இடப்போட இல்லாத ஒரு செஞ்சுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஆக்களை பார்த்து நாங்கள் சொல்லிடல சிம்பிளாக தெரிவாங்க. பட் நல்ல குவாலிஃபைடான ஆக்களாகவும் ஒரு நல்ல கம்யூனிகேட்டர்ஸாகவும் இருப்பாங்க மற்றாக்களோட கம்யூனிகேட் பண்ணக்களோட. ஸோ அது சம்மந்தமான டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அதை நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை நான் ப்ளே பண்ணாமன்ற யோசிச்சிருக்கிறேன் ஃப்யூச்சரில் இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் நார்மலாக நீங்கள் உங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ஸில் மீட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட ஆஃபீஸால் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ட்ரைனிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி மீட்டிங்ஸுக்கு போயிருப்பீங்க, கிளப்ஸில் இருப்பீங்க. ஸோ அதில் நிறைய சொல்லுவாங்க ஐ கண்டாக்ட், பாடி லாங்குவேஜ், பாடி ஜெஸ்டர்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அது இதுன்னு சொல்லி இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா, நிறைய இருக்குது அதில். நான் அதை எல்லாத்தையும் தாண்டி அதை மேபி இன் மை ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அது சம்மந்தமாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கு டாப்பிக்கில் நான் ஒரு ஒரு புது முகத்தை நீங்கள் மீட் பண்ண போயிருக்கல, மேபி ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கோ உங்களோட கிளைண்ட்டை மீட் பண்ண போகலாம், உங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போகலாம், இல்லாட்டி ஈவன் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபேமிலி மெம்பரை மீட் பண்ண போகலாம். ஸோ அதுக்கு ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்ன்றது தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட டாபிக். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய விஷயம் எடுத்துக்கொள்ள, பட் அதர் திங்ஸ் வி ஹாவ் டு கீப் இன் மைண்ட் ஒரு புதால சந்திக்க போய்க்கல என்னென்ன மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி. அவர் ஃபோன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கிறாள் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைமிங், அந்த டைமுக்கு மேபி கிளைண்ட் வர முதலே ஒரு மேபி டின்னரோ லஞ்சோ இல்லாட்டி உங்களோட ஆஃபீஸ் உங்களோட கேபின்ல மீட் பண்ணுறதா இருக்கலாம். உங்களோட கிளைண்ட் வர முதல் யூ ஹாவ் டு பி அவைலபிள் தேர். நெவர் வந்து கால் பண்ணி நான் வந்துட்டேன்ட்டு நீங்கள் வேறு சொன்னீங்கன்னு சொல்கிறது தட்ஸ் நாட் ஃபேர். ஸோ அந்த அந்த டைமில் நீங்கள் இருக்கணும் கிளைண்ட்டுக்கு முதல், அது அது ஃபஸ்ட். ரெண்டாவது ஒரு ப்ரொஃபைல் அனாலிசிஸ் ஒன்று நீங்கள் கிளைண்ட்டை பற்றி செய்திருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ஆள்ட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இருந்தால் நார்மலாக சோஷியல் மீடியாவில் வி கேன் ஸ்கேன் தேர் ப்ரொஃபைல். ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண முதலே வேர்ச்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணிக்கிறீங்க மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியணும்.
என்னென்னா நாங்கள் மீட் பண்ண போகிற ஆள் வந்து அந்த டைமில் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள பற்றி முதலே ஒரு அனாலிசிஸ் இருக்கிறது எங்களுக்கு நல்லா. ஸோ நான் பிஸ்னஸ்லையும் மார்க்கெட்டிங்லையும் இருக்கிறதால நான் ஒரு கிளைண்ட் கிளைண்ட்டு கதைக்கிறேன். பட் உங்களுக்கு இது உங்களுக்கு மீட் பண்ண போகிற ஆள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நீங்கள் யூ கேன் அப்ளை, இதை உங்களோட ஃப்ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாம், உங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பரை கூட ஈவன் அப்ளை பண்ணலாம். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரிலேட்டிவோ மேபி ஒரு கனடாவிலேருந்து ஒரு வாரம் நீங்கள் அண்டை மீட் பண்ண போகிறீங்கன்னு கூட, இதில் ஒரு ராக்கெட் சயின்ஸும் இல்லை, ஒரு ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம், அவரை பற்றி நாங்கள் முதலே அறிஞ்சு வச்சுருக்கோணுன்றது தான் நான் சொல்ல வரது. ஐ ரியலி மீன் தட், அது வெரி இம்பார்ட்டன்ட். மற்றது பிஸ்னஸ்ன்றதை தாண்டி நிறைய திங்ஸ் இருக்குது. என்னென்னா ஒரு ஆள் ஒரு கிளைண்ட்டோ அவங்கள மீட் பண்ண வரைக்கில் அவருக்கு ஒரு தேவை இருக்குது. ஸோ ஷீஓ ஹி ஹாஸ் அ நீட். அப்போ நாங்கள் அவருக்கு ஒரு பிஸ்னஸ்ன்றதை கொடுக்கணும்ன்றதை தாண்டி வி ஆர் கோயிங் டு கிவ் ஹிம் அ சொல்யூஷன். அப்போ ஏதோ ஒரு பெயின் ஓ ஏதோ ஒரு நீடோட நகரங்களை நோக்கி வாரார். இட் கேன் பி அ ஃபினான்ஷியல் நீட், இட் கேன் பி அ சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு நீங்கள் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் மார்க்கெட்டிங் சைடில் இருந்தால் டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு கிளைண்டாக இருப்பார். அப்போ டாக்டர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன மொலிக்கியூலோ என்ன மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்ன்றதுல நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அந்த சாய்ஸை மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மீடியனாக இருப்பீங்க. இல்லாட்டி நான் இப்போ இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் பிஸ்னஸில், எலக்ட்ரானிக் சைடில் என்ஜினியரிங் சைடில் இருக்கிறேன். ஒரு சோலார் கம்பெனி உண்டு. அப்போ பிஸ்னஸ்ன்றதை தாண்டி ஒரு சொல்யூஷனை எங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்கணுன்றதில் நான் முதலாக யோசிக்கிறது என்னென்னு சொன்னால், நான் ஒரு மணி மேக்கிங் இதுண்டு இல்லாமல் பிஸ்னஸ் அண்டு இல்லாமல் வார கிளைண்ட் ஏதோ ஒரு பர்பஸோட தான் வார, அவருக்குரிய பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆக மட்டும் என்னால் இயலக்கூடிய ஒரு சொல்யூஷனை கொடுக்கலாம். மேபி கரண்ட் பில்லை ரெடியூஸ் பண்ணி அவருக்கு ஒரு அடிஷ்னல் இன்கமும் வரக்கூடிய மாதிரியும், அவர்கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பேங்கோட கனெக்ட் பண்ணியோ, இல்லாட்டி அவருக்கு ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு அட்வைஸோ, ஒரு அந்த டைமில் நாங்கள் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி. அப்போ இந்த சப்ஜெக்ட் அவருக்கு தெரியாது, நாங்கள் அவருக்கு அதை தீர்த்து வைக்க வேண்டியது எங்களோட ஒரு கடமையாக தான் நான் பார்க்குறேன் அதில். மற்றது நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு கிளைண்ட் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அவருக்கு அது வெரி ஈஸியாக இருக்கும். அவரோட மூவ் பண்ணுறது அந்த ஹவ் ஆயு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதையும் பார்க்க, சம்டைம்ஸ் ஹவ் ஈஸியோ டோக்கண்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களோட மீட் பண்ண போகிறவா கிளைண்ட் வந்து ஒரு பெட்டில் ஆவார். ஏன்னாண்டா அவர்கிட்ட சோஷியல் மீடியா நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கல, பெட்ஸோட நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருப்பார், அப்டேட்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ தட் வில் ஹெல்ப் யூ டு மூவ் வித் த கிளைண்ட் வெரி க்ளோஸ்லி. அப்படியானது கொஞ்சம் கிளைண்ட்டையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன கிளைண்ட் கிளைண்ட்டுன்னு சொல்கிறேன், ஈவன் நாங்கள் எல்லாருமே கிளைண்ட் தான். ஃபார் ஒன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டெலிகம்யூனிகேஷன் சிம் மட்டும் வாங்க போகிறோம்னு சொன்னால், டயலாக் ஆஃபீஸுக்கு போகிறோம்னு சொன்ன எக்ஸாம்பிளுக்கு அந்த டைமில் எங்களை அட்டன் பண்ணுற அந்த கஸ்டமர்ஸ். ஸோ அந்த டைமில் எனக்கு இருக்கிற நீட் வந்து ஒரு ஒரு நல்ல சர்வீஸ் உள்ள சிம் ஒன்று எந்த மொபைல் ஃபோனில் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி, நல்ல ஒரு எனக்கு தேவையான மாதிரி எந்த மொபைலை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி மிகவும் எந்த நீட். அப்போ அந்த ஆஃபீஸுக்குள்ளே போ எனக்குரிய நீட் அங்கேயே சோல்வ் ஆகிட்டோம்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன். அதில் மெயினாக ப்ளே பண்ண போகிற கீ ரோல் வந்து என்ன மீட் பண்ண போகிறோம் அந்த கஸ்டமர் சர்வீஸ் அசிஸ்டண்ட்டோ அந்த அந்த ஆஃபீஸில் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் மட்டும்தான். மேபி ப்ரொடக்ட் நல்லா இருக்கலாம், நம்பர் ஒன் ப்ரொடக்ட் வேர்ல்டே நம்பர் ஒன் ப்ரொடக்டாக இருக்கலாம், ஆனால் என்னோட கம்யூனிகேட் பண்ணுற ஆளுக்கு அந்த ப்ரொடக்டின் பெனிஃபிட்டையும் நான் போகிற எந்த ஃபீலிங்ஸ் ஓ எந்த நீடை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலாத ஆளாக இருந்தால் என்ன அவர் சட்டிஸ்ஃபை பண்ண இயலாது. அப்போ நாங்கள் எல்லாருமே கிளைண்ட் தான், 2000 ஃபோன் வாங்கியிருப்போம், சிம் வாங்கியிருப்போம், நிறைய கடைகளுக்கு போயிருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த அப்படி அப்சர்வ் பண்ணிருந்ததை வச்சுக்கொண்டு தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு ஆளுக்கு கிடைக்கும்னு சொன்னால் அவர் செகண்ட் ஆப்ஷனை பற்றி யோசிக்க மாட்டார். ப்ரைஸ் வந்து ப்ரைஸோட ஃபேக்டரே இல்லை, ப்ரைஸ் கூடவாக இருந்தாலும் இப்போ குவாலிட்டி சர்வீஸை தான் எல்லோரும் எதிர்பார்த்து போகிறாங்க. ஏன்னா எல்லோரும் ஐஃபோனுக்கு இப்போ மாறிக்கொண்டு வராங்க, நிறைய பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணினோம்,
ஆண்ட்ராய்டும் ஓகே, நானும் ஸ்டில் ஆண்ட்ராய்ட் தான் நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். பட் பீப்புள் ஆர் சேஞ்சிங், ஸோ ப்ரைஸை மட்டும் பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஒரு ஜெனரேஷன் இப்போ இல்லை. கொஞ்சம் காசை கூட கொடுத்தாலும் ஒரு குவாலிட்டியான பொருளை தேடி தான் இப்போ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து மூவ் ஆகி கொண்டு வருது. அது வெஹிக்கிளாக இருக்கட்டும், ஹேண்ட்ஃபோனாக இருக்கட்டும், ஈவன் பேங்க் ஃபெசிலிட்டியாக கூட இருக்கலாம். தே வாண்ட் ஈவன் ஒரு ஒரு ஃபேமஸான எக்ஸ் என்ற ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம், அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைவு. பட் எப்போ நாங்கள் போனாலும் எங்களுக்கு என்ன படிவாக கவனிக்கிறாங்க, எனக்கு ஈஸியாக தெரியுது, என்ன ஈஸியாக கவனிக்கிறாங்க. ஓவர் த ஃபோன்லேயே நிறைய அப்ரூவல்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஈவன் எந்த சேவிங்ஸோ ஃபிக்ஸ்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 1 or 2% குறைவண்டாலும் நான் அந்த பேங்க்கு தான் போக பார்ப்பேன். ஸோ இதில் என்ன இண்டஸ்ட்ரின்றது முக்கியம் இல்லை. அது ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டிங் சைடாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் சைடாக இருக்கலாம், ஒரு சர்வீஸ் சைடாக இருக்கலாம். இது வேறு தான் பிரச்சனை இல்லை. எங்களோட கம்யூனிகேட் பண்ணுற அந்த கம்பெனியும் அந்த ஆர்கனைசேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற ஆள் ஒரு பர்சன் எங்களோட எப்படி பிஹேவ் பண்ணுறாருன்றது தான் இப்போ இருக்கிற கஸ்டமர் டிசைட் பண்ணுறதுக்கு அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ அதில் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இதில் இவ்வளோ முக்கியத்துவம்ன்றது இந்த வீடியோஸில் நான் மீன் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணிடறாட்டியும் நான் இனி வார எபிசோட்ஸ்லேயோ இனி சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நான் என்னென்ன மாதிரி அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம்ன்றது ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.